या सृष्टि सृष्टुराद्या वहति विधिहुतम या हविः या च होत्री ये द्वे कालं विदत्तः श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्वं या माहुः सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिः तनुभिः अवतु वह ताभिः अष्टाभिः ईशः. सो नंबर அந்த இதோடு நிறுத்தினோம். வைகானசம் கிம் மனையா விரதம் ஆப்ரதானாத் வியாபார ரோதி மதனசிய மதனசிய நிஷேவிதவ்யம் அத்தியந்தமேவ சதிருஷேக்ஷண வல்லபாபிஹி அஹோ ஆஹோ நிவத்ஸ்யதி சமம் ஹரிணாங்கனாபிஹி. அந்த ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். அதாவது இவளை வந்து யார் வந்து பண்ணிக்க போறா, இவ வந்து இங்கேயே அந்த வைகானச விரதத்தை கடைப்பிடிச்சுன்னு இங்கேயே இருக்க போறாளா, இல்லைன்னா ஏதாவது ஒரு ராஜகுமாரனுக்கு கொடுக்க போறாளா? ஏன்னா வந்து ஒரு முனிகுமாரனுக்கும் ஒரு அப்சரசுக்கும் பிறந்தவ தானே இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இது பண்ணார் இல்லையா. அதோட நிறுத்தினோம். அடுத்தது படிக்கும் பிரபா படிக்கும். பிரியம் பிரதா, ஆர்ய தர்மச்சரணே அப்பி பரவசோ அயம் ஜனஹ குருஹு புனர் அஸ்யாஹ அனுக்ய வரப்ரதானே சங்கல்பஹ. அனுரூப வரப்பிரதானே அனுரூப வரப்பிரதானே சங்கல்பா. சோ ஆரிய தர்மச்சரணே அபி பரவசோயம் ஜனஹா. சோ ஆரிய தர்மச்சரணே அபி அப்படின்னா இந்த தபஸ்விகளுக்கு உரிய ஒரு 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 விரத்தத்தை கடைப்பிடிச்சிருந்தாலும் கூட பரவசோயம் ஜனஹான்னு சொல்லும் பொழுது ஸ்டில் அவளுடைய கண்ட்ரோல் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அப்பா கிட்டதான் இருக்கு. அப்பா ஒன்லி வில் டேக் டெசிஷன் சரியா. அத்தியந்த சதுரா சகி நாயக அபிப்பிராயம் சர்வம் அவகம்ய சமுச்சிதம் உத்தரம் ஆக புரியறதா ஆரிய இது. அதாவது அவன் வந்து முன்னாடி ஸ்லோகத்துல யாருக்கு கொடுக்க போறாங்கிறத சோ ஷி இமிடியட்லி அண்டர்ஸ்டுட் தட் ஹீ லைக்ஸ் ஹர். அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுன்றா அந்த சகி. சோ அதனால என்ன அப்படின்னா இங்க வந்து தர்மச்சரணே அப்படி அதான் வந்து அத்தியந்த சதுரா சகின்னு போட்டிருக்காரு இவருடைய வியாக்கியானம். இங்க பாத்தீங்கன்னா ராஜா வியாக்கியானத்துல இங்க போட்டிருக்காரு அத்தியந்த சதுரா சகி நாயக அபிப்பிராயம் சர்வம் அவகம்ய பதில் சொல்றா ஆரிய இது. சோ என்ன அப்படின்னா தர்மாச்சரணே அப்படி ஏன் தர்மாச்சரணம்னு போட்டா அப்படின்னா தர்மாச்சரணசிய பித்ரு நியோக அனபேட்சத்துவம் தியோதயதா அபிஷப்தேன கிம் உத காமாவரணா இது தியோத்ததே. சோ தர்மாச்சரணம் அப்படின்னு தர்மாச்சரணே அப்படி பரவசோயம்னு சொல்லும் பொழுது தர்மாச்சரணம் அப்படின்னாலேயே அவ இன்னும் அந்த ஆசிரம சம்பந்தமான விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறதுனால இங்க வந்து கிம் உத காம ஆவரணம் அது வந்து என்ன இங்க அப்படிங்கறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா பரவசோயம் ஜனகா அப்படின்னு சொல்லும் பொழுது பரவசகா அப்படிங்கிறது குரு அதீனகா. இன்னும் குருன்னா அப்பாவுக்கும் குருன்னு பேரு. அப்பாவுடைய அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அவன் இருந்துட்டு இருக்கான். அவ வந்து ஆசிரம தர்மச்சரணே அபி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா குரோஹோ புனக அஸ்யாக அனுரூப வரப்பிரதானே சங்கல்பக. அதனால என்ன அப்படின்னா ஏதேன அயம் ஜனக சகுந்தலா ஆவாம்ச. இந்த சகுந்தலா மாத்திரம் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் கூட ஏதேன அஸ்யாக அத்தியந்த குருவாயத்தையா ஆயத்ததையா விரதசிய அப்பிரதானத்துவம் அத்தியந்தத்துவம் வா குரு நியோக அபேக்ஷம் தத்ரன அஸ்யாக ஆவயோகோ வா சுவாதந்திரம் இத்தியுக்தம். எங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரத்தாவா நாங்க வந்து சஞ்சாரம் பண்றதுங்கிறது கிடையாது. பிகாஸ் வி ஆர் ஸ்டில் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அவர் ஃபாதர் அப்படின்னா அப்பா என்ன டிசைட் பண்றாரோ அது சரியா. சோ அதனாலேயே என்ன அப்படின்னா அனையா தாபசக வா அந்யோவா ந கஷ்டித் தூரத்வேன சங்கல்பிதா தது அந்ய அனுராக சங்கா மாபூதஸ்யாம் தவ அனுராக யுக்தா இது ச தியோத்யதே தர்ஹி குரோர் மதம் கிம் இத்யத்ராஹ குரோஹோ இது. சோ வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து தர்ம சரணையாப்பி பரவசோயம் ஜனகான்னு சொல்றதுனாலேயே என்ன அப்படின்னா இவளுக்கு வந்து வேற ஒரு தாபசன் கிட்ட வரம் ஏதாவது பிக்ஸ் ஆயிருக்கா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அதனாலேயே உன்னுடைய இவகிட்ட வச்சுட்டு இருக்கிற உன்னுடைய அனுராகம்ங்கிறது யுத்தம் தான் அப்படின்னு சொல்றா. அதுல இருந்து நீ வந்து வெளியில வர வேண்டாம் அப்படின்னு சொல்றா சரியா. குரோஹோ காஷ்யப்பஸ்ய புனஷப்தா விசேஷனா அனுரூபகனா ரூபாதி குணைகி சதுஷா சரியா அனுரூபாய தாசியாமி இது. சங்கல்ப பதேன எதுக்கு அப்படின்னா குரோஹோ புனக அஸ்யாக அவ அனுரூப வரப்பிரதானே சங்கல்பா அப்படின்னா இது
ஒரு அனுரூபமான ஒருத்தருக்கு வந்து கொடுக்கணுங்கறத டிசைட் பண்ணிருக்காருன்னு சொல்றாளே வெளிய இன்னும் எதுவும் டிசிஷன் எடுக்கலன்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு சங்கல்பா அப்படிங்கறதுனால என்னன்னா சங்கல்ப பதேன குருநாபி வரத்வேன ந கோபி நிச்சிதா இது ததா தவ அனுராகா யுக்தா இது சத்யோத்யதே தெரியுறதா உங்களுக்கு இது சங்கல்ப பதத்தினால என்ன அப்படின்னா அப்பாவனால வரத்வேன ந கோபி நிச்சிதா யாரும் ஒண்ணு நிச்சயம் பண்ணல அதனால அப்போட அனுராகம்ங்கிறது யுக்தமேவ அப்படின்னு சொல்றேன் இங்க வந்து கூட வத்தாந்த பிரதர்ஷனாது உத்போயதோ நாம நாமாங்கம் இது வந்து இதெல்லாம் தான் அந்த நாயக நாட்டக லட்சணங்களுக்குள்ள வரும் நம்ம அது ரொம்ப டீப்பா போல இதுல சரியா மேலபடி ராஜா ஆத்மகதம் ந துராவாபா இயம் கலு பிரார்த்தனா ந துராவாபா இயம் கலு பிரார்த்தனா நான் வந்து அதாவது கிடைக்க முடியாததுங்கிறது கிடையாது இந்த இல்ல அதாவது இத்தனை நேரம் இவளை வந்து ஏதாவது ஃபிக்ஸ் ஆயிருக்குமா ஹி ஹேட் லாட் ஆஃப் தாட்ஸ் அபவுட் ஹர் பட் இப்ப வந்து கிளியர் கட்டா தெரிஞ்சுடுத்து நோபடி கண்வ முனிவர் ஹஸ் நாட் டிசைடட் ஆர் ஃபைனலைஸ்ட் எனி அலையன்ஸ் ஃபார் சகுந்தலா ஸ்டில் ஷி இஸ் ஓபன் இத்தனை நாளா துறவாப்பான்னு நினைச்சுட்டேன் அவ கிடைக்க முடியாதுன்னு நினைச்சா நினைச்சுட்டேன் ந துறவாப்பா எம் கலு பிரார்த்தனா இந்த என்னுடைய ரெக்வஸ்ட்ங்கிறது அடைய முடியாததாக ஒண்ணு இல்லாமல் இல்லை சரியா இதெல்லாம் வந்து இஆர்சி ந துறவாப்பா எம் கலு பிரார்த்தனா என்ன இப்ப அவன் வந்து ஆத்மகதம் இது எல்லாமே தனக்குள்ளேதான் சொல்லிக்கிறான் என்ன அப்படின்னா ஹே ஹிருதய சம்பிரதி சந்தேக நிர்ணயோ ஜாதகா சோ இப்பொழுது சம்பிரதினா இப்பொழுது சந்தேக நிர்ணயா அப்படின்னு சொல்லும் பொழுது உன்னுடைய சந்தேகத்துக்கு ஒரு சல்யூஷன் ஆனது கிடைச்சுடுத்து ஒரு நிர்ணயமானது வந்துடுத்து அதாவது கிம்மியம் மத் யோகியானவா அப்படின்னு ஒரு சம்சயம் இருந்தது அந்த சம்சயத்துக்கு வந்து இப்ப ஒரு நிவாரணம் கிடைச்சுடுத்து என்ன அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சாபிலாஷம் பவ நீ வந்து ஆசையோட இன்னும் இருந்துட்டு தன்னுடைய ஹிருதயத்தை வந்து கூட்டு ஹே ஹிருதயான அதுக்கு சம்போதனம் போட்டு சொல்றார் எது அக்னிம் ஆசங்கசே ததிதம் ஸ்பர்ஷக்ஷமம் ரத்னம் நான் வந்து எதை வந்து அக்னி அப்படின்னு நினைச்சேனோ அது வந்து இப்ப தொடுவதற்கு உகந்ததான ஒரு ரத்னமா இருக்கு அதாவது அக்னிக்கும் அந்த மாதிரி ஒரு பிரகாசம் இருக்கும் ரத்னத்துக்கும் அந்த மாதிரி ஒரு பிரகாசம் இருக்கும் நான் வந்து தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஓ இது வந்து அக்னி போல இருக்கு தொட்டா சுட்டுடும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அப்படி இல்ல கிட்ட வந்து பார்த்தோடனே அது ஒரு ரத்னமா தெரியுது சோ ஐ கேன் டச் இட் அப்படிங்கிற மாதிரி சோ அசவர்ண க்ஷேத்திர சம்பவா சாத் சந்திஹானக பஷாத் ஆத்ம பிரத்யேன நிச்சய அபி நிச்சயோபி நிச்சய அபி பரப்பிரத்யம் இச்சு தத்வான்வேஷனாய பிரவருத்த சர்வமபி தத்துவம் சகி வச்சனேன அவகம்ய கம்யாயேவ இயம் இது நிச்சின்மன் தத் ஆசங்காதாரம் ஹிருதயம் அபிமுகீகிருத்திய சஹர்ஷமாக பாவா இது புரியுறதா சோ வந்து அடைய முடியாதுன்னு நினைச்சது இப்ப வந்து அடைய முடிஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சொல்றார் ஐ தாட் ஐ கேன் நெவர் அப்ரோச் ஹர்னு பட் இப்ப வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இங்க வந்து காவியலிங்காலங்காரம் சரியா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பண்ணிக்கோ சகுந்தலா ச ரோஷமிவ அனசூயே கமிஷ்யாமி அஹம் ஓகே சரோஷம் அனசூயே கமிஷ்யாமி அஹம் அவளுக்கு கோபம் வந்துருத்து நான் வந்து போறேன் இங்க இருந்து ஏன்னா இவளுடைய கல்யாணம் அதெல்லாம் பத்தி பேசுறாங்க இல்லையா உடனே ஆட்டோமேட்டிக் ஒரு ஒரு வெக்கம் ஒரு லஜ்ஜாங்கிறது வரும் நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு கோபத்தோட சொல்றார் அந்த கோபம்ங்கிறதே ஒரு 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 வியாஜம்தான் கிருத கோபம் இவ அபினிய ஒரு கோபம் வந்த மாதிரி காமிச்சுக்கிறா சரியா அனசூயா கின் நிமித்தம் எதுக்கோசரம் போற நீ அப்படிங்கிற சகுந்தலா இமாம் அசம்பத்த பிரலாபினி பிரியம்பதா பாரியாயை கௌதமியை நிவேதயிஷ்யாமி இமாம் அசம்பத்த பிரலாபினீம் பிரியம்பதாம்
ஆர்யாயை கௌதமியை நிவேதிஷ்யாமி. அதாவது இந்த ரெண்டுமே அவளுக்கு அப்ஜெக்டிவா போறது. பிரியம்பதான், பிரியம்பதைய பத்தி நான் ஆர்யாவான கௌதமி கிட்ட சொல்றேன். கௌதமி வந்து அவருடைய ஸ்வசா, அந்த இவருடைய கஷ்யபர் பேரு, கண்வ முனிவர். ஆமா, சோ அவருடைய அவருடைய சிஸ்டர் அது. இமாம் அசம்பத்த பிரலாபினியும் பிரியம்பதாம். இந்த மாதிரி ஏதோ சம்பந்தமே இல்லாம ஏதோ உடறின் இருக்கா. இந்த அசம்பத்த பிரலாபினியா இருக்கிற இந்த பிரியம்பதைய பத்தி நான் போய் கௌதமி கிட்ட போய் சொல்றேன், ஆரியாகவன கௌதமி கிட்ட நிவேதிஷ்யாமி அப்படின்னு சொல்றா. அனசூயா சகி ந யுக்தம் அக்ருத சத்காரம் அதிதி விசேஷம் விசுஜ்ய ஸ்வச்சந்தத கமனம். சகி ந யுக்தம், இது நீ பண்றது கரெக்ட் இல்ல. என்னது அப்படின்னா, அகிருத சத்காரம் அதிதி விசேஷம். அகிருத சத்காரம் அப்படின்னா ந கிருதம் அகிருதம், சரியா? செய்யப்படாத சத்காரம். என்ன சத்காரம்னா அதிதி விசேஷம். அதிதிக்கு செய்யப்பட வேண்டிய அந்த சத்காரத்தை செய்யாமல் போகிறது அப்படிங்கிறது ந யுக்தம், சரியா? விசிறிஜ அந்த அதிதி விசேஷம் விசிறிஜ அப்படின்னா அதை விட்டுட்டு ஸ்வச்சந்ததாக கவனம், நான் என்ன இஷ்டத்துக்கு நான் போவேன். நான் வந்து யாரு ஆசிரமத்துக்கு வந்திருக்கா வர வரல அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து பார்க்க மாட்டேன், நான் மாட்டு போவேன் அப்படின்னு சொல்றது தப்பு அப்படின்னு சொல்றா. மேல சகுந்தலா ந கிஞ்சி துக்த்வா பிரஸ்திதா ஏவ. சகுந்தலாச்ச ந கிஞ்சி துக்த்வா, எதையும் சொல்லாம பிரஸ்திதா ஏவ அங்கேருந்து கிளம்பிட்டாப்டே. ராஜா ஆத்மகதம் ஆ கதம் கச்சதி கிரஹீதும் இச்சன் கிளம்புறத பார்த்துட்டு ஆத்மகதம் தனக்குள்ளே சொல்லிக்கிறான் என்ன அப்படின்னா, ஆஹா கதம் கச்சதி, ஆ இவ எப்படி வந்து இந்த மாதிரி போறா இங்க இருந்து அப்படின்னுட்டு. கிரஹீதும் இச்சன்னு நிகிரஹிய ஆத்மானம், போறவள வந்து கைய புடிச்சு நிறுத்தணும்னு நினைச்சுன்னு அப்படியே அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்றான். ஆத்மானம் நிகிரஹிய அஹோ சேஷ்டா பிரதிரூபிகா காமீஜன மனோவிருத்தி. சோ அஹோ காமீஜனசிய மனோவிருத்தி, காமீஜனங்கள் அந்த காம விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறவாளுடைய சித்தவருத்தி அந்த சேஷ்டாவானது என்ன அப்படின்னா, சேஷ்டா பிரதிரூபிகா, சேஷ்டா சதிருஷி பவதி. அதாவது என்ன அப்படின்னா, நான் வந்து அவளை பிடிக்கணும்னு நினைக்கிறேன், அவ இந்தமா அவள் அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், அவ இங்கேருந்து டகால்ல வந்து கிளம்பி போயிடுறா. அண்ட் அவளை வந்து நான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து காமீஜன மனோவிருத்தி, சேஷ்டா பிரதிரூபிகா காமீஜன மனோவிருத்தி, சரியா? ஆமா, கிரகித்தும் இச்சன்னு துசா கிரகிதா. ஓகே, மேல மேல படிங்க. அஹம் ஹி அனுயாஸ்யன் முனிதனயாம் சஹசா வினயேன வாரித பிரசரஹ ஸ்தானாத் அனுச்சலனபி கத்வா இவ புனஹ பிரதிநிவ்ருதஹ. அனுயாஸ்யன் முனிதனயாம் சஹசா அனுயாஸ்யன் வினயேன புனஹ வாரித பிரசரஹ அஹம் ஸ்தானாத் அனுச்சலனபி கத்வா பிரதிநிவத்தா இவ அஸ்மி. சோ வந்து என்ன அப்படின்னா, முனிதனையாம் அனுயாசியன்னு அந்த ரிஷி கன்யா, அவளை சகசா கொஞ்சம் கூட யோசிக்காம அனுகமிஷியன்னு நான் வந்து பின்தொடர போயிட்டேன். சி இவன் ஆக்சுவலி அவளுடைய விற்த்தாந்தத்தை கேட்டான், அவ யாரு, அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கா, என்ன யோசனைன்னு தான் கேட்டிருக்கான. இவருடைய இன்னும் ஹி ஹஸ் நாட் எக்ஸ்பிரஸ்ட் எனிதிங் மோர் தென் திஸ். ஓகே, அண்ட் யூ அட் த சேம் டைம் ஹி டசன்ட் நோ வாட் சகுந்தலா ஹேஸ் இன் ஹர் மைண்ட். சோ அதனால அந்த ஒரு தருணத்துல இவன் வந்து முனிதனையாம் சகசா அனுயாசியன்னு அந்த முனிகன்யாவான அந்த சகுந்தலைய, அதாவது இங்க வந்து சகுந்தலான்னு போடாம முனிகன்யான்னு போட்டதுனாலேயே என்ன அப்படின்னா பகுமான ஆஸ்பாதத்துவம், புரியுறதா? இங்க போட்டிருக்கிறது முனிதனையாம் நது யாம் காஞ்சித்து, யாரோ ஒரு ஸ்திரீ இல்ல, முனியினுடைய புத்திரி. சோ அந்த மாதிரி இருக்கும்போது டபுள் ரெஸ்பெக்ட் இருக்கிற வேண்டிய இடத்துல நான் வந்து சகசா அனுயாசியன்னு அவளை பின்தொடர்ந்து போயிட்டேன். அப்புறம் வினயேன வாரித்த பிரசரக, வினயேன அப்படின்னாலே என்னன்னா வினயோனாம இந்திரிய நிகிரகம் தம. சோ வந்து என்ன அப்படின்னா, அந்த ஜிதேந்திரியத்துவம் வினயசிய காரணம், இங்க போட்டுறாரு. சோ வந்து என்ன, இந்திரிய ஜயாதி ஜன்ய பிரக்னத்வாதி
காரணபூதா சித்தவருத்தி விசேஷா வினயா. வினயானா இன் ஜென்ரல் வினய ஸ்வபாவம் நம்ம வந்து ஹம்பிளா இருக்கிறதுக்கு சொல்லுவோம். பட் வினயோ நாம என்ன அப்படின்னா அந்த கண்ட்ரோல் ஆஃப் யுவர் சென்ஸ் ஆர்கன்ஸ். சோ அந்த வினையேன வாரித பிரசரஹ. ஓ துஷ்யந்தா நீ வந்து ஒரு ராஜா, அது ஒரு பக்கம். இன்னொன்னு அவள் அவ மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கான்னு உனக்கு தெரியாது. நீ மாட்டு உன்னோட மனசுல மனதனுடைய சஞ்சார பேஸ் பண்ணி போயிட்டே இருக்க. அந்த மாதிரி அவனுடைய சரீரம் கை வந்து போய் அவளை நிறுத்த போயிருக்கும். ஆனா அவன் மனசுங்கிறத அது துத்து தெரியாதா. முனிதனையாம் சகசா அனுயாசியன்னு வினையேன வாரித பிரசரக அவருத்த வேகான்னு இருக்கும். வாரித பிரசரக அப்படின்னா தடுக்கப்பட்ட வேகம். மேலும் என்ன அப்படின்னா ஸ்தானாது அனுச்சலன் அபி கத்வா இவ புனக பிரதிபிரதிவர்த்த. அந்த இடத்துல இருந்து துளி கூட ஸ்தானாத்து தான் இருக்கிற அந்த இடத்துல இருந்து அனுச்சலன் அபி கொஞ்சம் கூட நகராம போயிட்டு திரும்பி வந்துடும். விரோதாபாச அலங்கார் இப்படி வந்து ஸ்தானாத்து போறான் அப்படின்னா மனசு போறது அவன் போல. எப்படி மனசுதான் காரணம் ராமாயணத்துல வரும். சுந்தரகாண்டத்துல மனசுதான் எல்லாம் சர்வேஷாம் இந்திரியானாம் பிரவர்த்தனை காரணம் எதுன்னா மனசுதான். மனசுனால நீங்க வந்து இங்க 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 கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே நம்மளை சுத்தி என்ன நடக்கிறதுங்கிறது நம்மளுடைய இந்திரியத்தினால நமக்கு வந்து ஒரு பிரத்யக்ஷம் ஆகாட்டியும், காதுனால நம்ம ஏதோ கேக்காட்டியும், கண்ணுனால பாக்காட்டியும், மூக்குனால நுகராட்டியும் மனசு வந்து போயிட்டு இருக்கும். ஓஹோ இந்த ரூமுக்கு வெளில என்ன நடக்கிறதுன்னு. அதுதான் மன ஏவ காரணம் சர்வேஷாம் இந்திரியாம். இங்க வந்து மேலும் என்ன அப்படின்னா மனசரீரையோகோ அபேத உபச்சார தத் பரிகாரம். அதான் அத்திர சேஷ்டாதி சேஷ்டா இத்தியாதி சாமானியசிய அனேன சமர்த்தனாத்து அர்த்தாந்தரநியாசம் ஒண்ணு, காவியலிங்கம் ஒண்ணு, விரோதாபாசம். விரோதாபாசம்ங்கிறது உங்களுக்கு வந்து அங்க சரி அதை சரி ஆக்கணும். நம்ம காதம்பரியில நிறைய படிச்சிருக்கோம். இங்க வந்து எப்படி ஸ்தானாத்து அனுச்சலன் அப்பி கத்வாயுவ புனகன், இடத்துல இருந்து நகராம ஒருத்தர் எப்படியா போயிட்டு வர முடியும் அப்படின்னா மனசு போயிட்டு திரும்பி வரும். நல்லா இருக்குல்ல. ஆர்யா ஆர்யா சந்தஸ் விரோதாபாசம் காவியாலங்கார் காவியால் காவியல் இவர் அர்த்தாந்தர நியாசமும் கொடுத்திருக்காரு மகாராஜா காமெண்ட்ரியில. முனிதனையாம் சகசா வினையேன வாரித்த பிரசரக. நன்னா இருக்கு இல்லையா அது வினையேன வாரித்த பிரசரகங்கிறது. ஸ்தானாத்து அனுச்சலன் அபி கத்வா இவ புனக பிரதிநிவர்த்த. போய் விட்ட மாதிரி திரும்பி வந்துட்டோம். இடத்துல இருந்து அசையாமையே அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தாச்சு. சரியா மேல சகுந்தலாம் நிருத்திய ஹலா நதே யுக்தம் கந்தும். சகுந்தலைய வந்து தடுத்து நிறுத்தரா. இந்த மாதிரி நீ சடார்னு விட்டுட்டு போக கூடாது அப்படின்னு. கின் நிமித்தம் அப்படியே அந்த வந்து தன்னோட புருவத்தை அப்படியே சுருக்கிண்டு கின் நிமித்தம் எதுக்கோசரம் அப்படின்னு. பிரியம் வதா விருக்ஷ சேச்சனே த்வே தாரயசி மே ஏஹி தாவத் ஆத்மானம் மோச்சயித்வா ததோ கமிஷ்யசி பலாத் ஏனம் நிவர்த்தயதி. அதாவது அவளுக்கு வந்து தெரியும் இங்க வந்து ராஜா இருக்கான், ராஜா மேல இவளுக்கும் வந்து ஒரு பார்வை விழுந்துடுத்துன்னு தெரியும். சடார்னு அதுக்குதான் அந்த இடத்த விட்டு அவ போறா. இந்த இந்த புரூவிகாரம் இந்த புரூ சங்கோச்சரம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதுல வரும், வெபிச்சாரி பாவங்கள்ல வரும். அதெல்லாம் வந்து அந்த அசத்துக்கு வந்து போஷகமா இருக்கும். எஸ்பெஷலி ஸ்ருங்கார ரசத்துக்கு இந்த புருவத்தை சுருக்கிக்கிறது இதெல்லாம். சோ அதனாலதான் அந்த பதத்தெல்லாம் யூஸ் பண்ணி சொல்றாரு. சப்ரூபங்கம் கின் நிமித்தம்னுட்டும் அதுக்கு வந்து ஒரு வியாஜம் கிளப்பி விட்டுக்கிறா பிரேம்பதா. என்ன ஏன் நீ போக கூடாது அப்படின்னா விருக்ஷ சேச்சனே துவே விருக்ஷ சேச்சனே மே தாரயசி அப்படின்னா என்னுடைய நான் வந்து உன்னுடைய ரெண்டு மரத்துக்கு ஏதோ வந்து தண்ணி பாய்ச்சிருக்கேன், நீ வந்து ரெண்டு வந்து டியூ எனக்கு. புரியுறதா? நான் மரம் நான் தண்ணி பாய்ச்ச வேண்டிய ரெண்டு மரத்துக்கு இட் இஸ் யுவர் டியூட்டி டு ஃபினிஷ் த ஒர்க். நீ அதை ஒண்ணும் பண்ணல. துவே விருட்ச சேச்சனே மே தாரயசி அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு வந்து என்னோட ஒர்க்கை நீ ஒண்ணும் முடிக்கல. ரிணத்வேன மகியம் தாரயசி தேர்த்தா. ரிணம் ரிணத்துவம் அப்படிங்கிறது ரிணம்ங்கிறது லோனு. நீ வந்து ஒன்னும் எனக்கு வந்து அந்த ஒர்க்கை முடிக்கல. சோ அதை முடிக்காம நீங்க நகர முடியாது. ஏகி தாவது அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு நீ போ. ஆத்மானம் மோச்சயித்வா ததக கமிஷ்யசி. ஃபர்ஸ்ட் வந்து உன்னை ரிலீவ் பண்ணிக்கோ,
இந்த ஒரு ரிணத்திலேருந்து ரெண்டு விருட்சத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சணும் அப்படிங்கிற ஒரு ரிணத்திலேருந்து உன்னை வந்து மோசித்வா ஃபர்ஸ்ட் உன்னை ரிலீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க இந்த இடத்துல இருந்து கிளம்பு அது வரைக்கும் நீங்க இருந்து போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பலாதீனம் நிவர்த்தி அப்படியே வந்து அவ போறது போறவள பலாத்காரமா பிடிச்சி இழுக்கிறான். இதெல்லாமே வந்து உபாய கல்பனம் இங்க போட்டிருக்காரு பாருங்க. ஏவம் உபாய கல்பனம் வக்ஷியமான ரீத்தியா நாயிகா ரூப ஆலம்பன பரிபோஷத்வாரா நாயக அனுராக பிரவர்தனார்த்தம் முத்ராத் முத்ராதான உத்தியம அவசர சம்பிரதானார்த்தம் சைதி. அப்புறம் அடுத்தது வந்து அவன் அந்த முத்திரையை கொடுக்க போறான் அடுத்த சீன்ல. இந்த முத்திரையை கொடுத்துட்டும் நான் அவளை ரிலீவ் பண்றேன் அப்படிங்கிற சீன் வரப்போறது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி அவளை வந்து பலாத்து இழுக்கிற காரணம் என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு உபாய கல்பனம் ரசத்துக்கு போஷகமாக ஒண்ணு ஒண்ணா கொண்டு வர்றார் கவி. மேல படிங்க. ராஜா பத்ரே விருக்ஷசேசனா தேவ பரிஷ்ராந்தாம் அத்ர பவதீம் லக்ஷ்யே ததாஹி அஸ்யாஹ. சரி, பத்ரே விருக்ஷசேசனா தேவ ஏவகாரேன என்ன அப்படின்னா பகு விருக்ஷசேசன பரிஷ்ரமம் சூச்சயதா புனஹ விருக்ஷத்வய சேசன சேசனேன அஸ்யாஹ ரிண மோக்ஷண அசக்தத்வம் தியோத்யதே. புரியுது? ஏவகாரத்துக்கு இப்படி ஒரு எம்பசைஸ் என்ன அப்படின்னா பத்ரே விருக்ஷசேசனாது ஏவ அந்த விருக்ஷசேசனம் விருக்ஷத்துக்கு ஜலம் பாய்ச்சதுனாலேயே பரிசுராந்தா அப்படிங்கறதுனாலயே தேவகாரம் எதுக்கு போட்டானா நிறைய விருட்சத்துக்கு வந்து தண்ணி விட்டுட்டா இன்னும் ரெண்டுத்துக்கு விடணும் விட்டாதான் அவளுக்கு வந்து அந்த ரிணத்துல இருந்து மோட்சணம் கிடைக்கும் அப்படிங்கறதுக்கு அசக்தத்துவம் தியோதரத்தே அப்படின்னா ஷீஸ் அன்பிட் ஷீஸ் நாட் ஃபிட் இனஃப் டு இது தண்ணி பாய்ச்சறதுக்கு இன்னும் ஷீஸ் நாட் ஃபிட் இனஃப் ஃபார் டூ மோர் ட்ரீஸ்க்கு அதனால விட்டுடுவாங்கள. அது இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா கிஞ்ச தஸ்யாக மதன சந்தாப பரிஷ்ரம கோபனமபி கம்யது. இவனுடைய பிரசன்ஸ்ல ஷீ இஸ் அனேபிள் டு ஹைட் ஹர் லைக்கிங் டுவர்ட்ஸ் ஹிம் அதனால அங்கேயிருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கறதுக்கோசரமும் கிளம்புறான். ரெண்டும் இருக்கு, அதனாலயும் ஒரு பரிசுராந்தம்ங்கிறது இருக்கு. ஆஹா, பாத்துட்டே இருக்கும் போதே ஒரு களைப்பு வரும் இல்லையா, இந்த களைப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து வெபிசாரி பாவங்கள் வந்துடும். சரியா? சோ விருக்ஷசேசனா தேவ பரிசுராந்தாம் அத்த பவதியும் லட்சியம். உன்னை பார்த்தாலே தெரியறதுமா நீ வந்து ஜலம் பாய்ச்சதுனால ரொம்ப வந்து டயர்டா போயிட்ட அப்படின்னு லக்ஷயே அப்படின்னாலே லக்ஷயே அப்படின்னாலே ஊகேன்னு அர்த்தம். என்ன பா நன்னா தெரியறது ஐ எம் ஏபிள் டு இன்ஃபர் அப்படிங்கிற. புரியுறதா? அடுத்தது பண்ணோம். மேலும் என்ன அப்படின்னா இட்ஸ் அ வெரி நேச்சுரல் திங். ஒருத்தருக்கு வந்து ஜலம் பாய்ச்சும் போது ஒரு கட்டத்தை வச்சுட்டு இதுக்கு விருட்சங்களுக்கு வந்து ஜலம் விடும்போது என்னெல்லாம் நடக்கும்ங்கிற ஒரு அக்கரன்ஸ் அப்படியே காமிக்கிற இது வந்து சுபாவோக்தி அலங்காரம் ஒண்ணு பிரதானமா. சரியா? என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கடோத்க்ஷேபனாத்து அஸ்யாக பாகு சிரஸ்தாம்சௌ அதிமாத்திர லோகித தலோ. சோ கட உத்ஷேபனாத்து இந்த இந்த கலச உத்தாபனாத்து இத்தியர்த்தா இந்த உத்ஷேபணம் அப்படின்னா கேரியிங்கிற அர்த்தம். சோ வந்து இந்த 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 கலசத்தை வந்து கையில வச்சுட்டு இருக்கிற காரணத்தினாலேயே பாகு அவளுடைய ரெண்டு பாகுவும் சிரஸ்தாம்சௌ சிரஸ்தாம்சௌன்னு சொல்லும் பொழுது அவ அவனதோ அம்சௌ அந்த அந்த அதை தூக்கிட்டு இருக்கிறதுனாலயே அவளுடைய ரெண்டு ஸ்கந்த பாகங்களும் ஷோல்டர்ஸ் ரெண்டுமே அப்படியே கீழையா வந்து கீழே வந்துருத்தோம் அப்படியே இறங்கிட்டு. அதுக்கப்புறம் என்ன அதிமாத்திர லோகித தலவு அண்ட் அது கையில வச்சுட்டு இருக்கா இல்ல குடத்தை அதனாலேயே என்ன அப்படின்னா அந்த லௌகித்யம்னா செவப்பு லோகித தலவு அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுடைய கரதலங்கள் ரெண்டுமே அந்த கட்டத்தை பிடிச்சிட்டு இருக்கிறதுனாலேயே எடுத்துட்டு இருக்கிறதுனாலயே செவந்து போயிடுது. பாகு சிரஸ்தாம்சௌ அவளுடைய அந்த தோள்பட்ட ரெண்டும் இறங்கிடுத்து அதே சமயத்துல அந்த கைகள் வந்து ரெண்டுமே செவந்து போயிடுது. அடுத்தது என்ன அப்படின்னா அடுத்த லைன் வந்து என்ன அப்படின்னா பிரமாண அதிகா சுவாசகா
அத்யாபி ஸ்தனவேபத்தும் ஜனயதி. அது அடுத்த வரி. பிரமாணாதிகா அப்படின்னா சாதாரணமா விடுறதை விட பெருமூச்சு விடுறா. பிரமாணாதிகா சுவாசகா அப்படின்னா தீர்கா சுவாசகன்னு அர்த்தம். சாதாரணமா மூச்சு விடுறதை விட பெருமூச்சு விட்டுன்னு இருக்கா. அதனாலேயே என்ன அத்யாபி ஸ்தனவேபத்தும் ஜன அத்யாபி அப்படின்னா ஏன்னா நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணல் அப்படின்னா ஒரு 10 பக்கத்துக்கு முன்னாடிதான் நம்ம அவ விருட்ச சேச்சனத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரமரம் வந்துட்டு இவன் வெள்ளம் வந்தான் அவனே பல நேரம் ஹி வாஸ் ஹைடிங் பிஹைண்ட் த புஷஸ். அதுக்கப்புறம் அந்த பிரமரம் வந்த டைம்லதான் ஹி கம்ஸ் அவுட் ராஜா காப்பாத்தட்டும் துஷ்யந்தன் காப்பாத்தட்டும்னு சொல்ற டைம்லதான். சோ அதுக்கு முன்னாடி விருட்சசேச்சனம் பண்ணவளுக்கு இது வரைக்குமா வந்து ஸ்தன வேப்பத்தூ இருக்கும். வேப்பத்தூங்கிறது உங்களுக்கு ஸ்தனங்கள் ரெண்டும் அப்படியே ஒரு ஒரு கம்பனத்தோட இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து சிருங்கார ரச போஷகம். இதெல்லாம் விபிச்சாரி பாவங்கள். ஒரு 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 நாயகனை பார்த்தோன்னே நாயிக்காக்கு அவளுக்கு பிடிச்சு கொடுத்தோம் அந்த நாயகனை அப்படின்னா செவந்து போகும். அண்ட் தோள்பட்டைகள் வந்து அப்படியே இட் வில் லூஸ் இட்ஸ் அந்த ஸ்டிஃப்னஸ் போயிடும். அதுக்கப்புறம் அவளுடைய ஒரு பெருமூச்சு இருக்கும் பயத்தினால. அதுக்கப்புறம் வந்து ஸ்தனவேப்பத்தூன்னு சொல்லும்பொழுது அவளுடைய ரெண்டு ஸ்தனங்களும் ஒரு கம்பனத்துக்கு உட்படும். இதெல்லாம் வந்து ஒரு 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 கலசத்தை எடுத்துட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீக்கும் நடக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு சிருங்கார பாவத்துல ஒரு ரதி விஷயத்துல தன்னோட மனசை செலுத்தின ஒரு ஸ்திரீ ஒரு நாயிகா நாயகனை பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கு எப்படி ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகுது பாருங்க. சோ பிரமாணாதிகான் சுவாசகான்னு சொல்லும் பொழுது தீர்க்கா சுவாசக பெருமூச்சு விடுறா. பெருமூச்சு வந்து அத்யாபி அப்படிங்கிற ஒரு பதமே எதுக்கு போட்டிருக்காரு இது ராஜா போட்டிருக்காரான்னு தெரியல எனக்கு தோணித்து. அத்யாபி ஸ்தனவேபதும் ஜனயத்தின்னு சொல்லும் பொழுது ஒரு ஒரு ரெண்டு மூணு சீனுக்கு முன்னாடிதான் தண்ணி பாய்ச்சினா. ஆனா இப்பயும் அவளுக்கு வந்து அவளுடைய ஸ்தனங்கள் ரெண்டும் கம்பனமா இருக்கு அப்படின்னா அது நாட் ஒன்லி பிகாஸ் தட் ஷீ கேரிட் த பாட். அவளுக்கு வந்து ராஜாவை பார்த்த உடனே அந்த மாதிரி ஒரு ஒரு சரீரத்துல இந்த மாதிரி ஒரு மாறுதல்கள் ஒரு சேஞ்சஸ் ஷீ இஸ் ஏபிள் டு சீ. சரியா அத்யாபி ஸ்தனவேபத்தும் ஜனயதி சுவாச பிரமாணாதிக. சோ அண்மையை உங்களுக்கு இப்படிதான் ஃபர்ஸ்ட் லைன் வந்து கடோத்க்ஷேபனாது பாகு சிரஸ்தாவசம் சிரஸ்தாம்சௌ அதிமாத்திர லோகித தலவு ஒண்ணு. அடுத்தது பிரமாணாதிகா சுவாசா அத்யாபி ஸ்தனவேபத்தும் ஜனயதி ரெண்டு. மூணாவது வந்து என்ன அப்படின்னா பத்தம் கர்ண சிரீஷ ரோதி வதனே வதனே கர்மாம்பசாம் ஜாலகம். சோ வதனே கர்ண சிரீஷ ரோதி கர்மாம்பசாம் ஜாலகம் பத்தம். சோ அத அவ வந்து காதுல வந்து அந்த சிரீஷ புஷ்பங்களை வச்சுட்டு இருக்கா. அது என்ன ஆறுது அப்படின்னா வதனே அதனுடைய வந்து ஸ்வேத ஜலையன கர்ண சிரீஷம் கண்டஸ்தலே ஆசக்தம் சத்து ததான தரளிதம் பவதி இது ஸ்வேதோதகசிய குசும குசும ரோதகத்தையா ஸ்புட்டா. சோ வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து அவளுடைய அவளுடைய அந்த வேர்த்து கொட்டுறது பத்தியலா அந்த வேர்வை கர்மாம்பசாம் அம்பசம்ங்கிறது ஜலம் கர்மங்கிறது வேர்வை அந்த கர்மாம்பசாம் அதனுடைய அது அது என்ன பண்றது அப்படின்னா ஜாலகம் அப்படின்னா சமூகம்னு இருக்கும். நம்ம இந்த ஜாலகம்ங்கிற வார்த்தைய காதம்பரியில நிறைய படிச்சிருக்கோம். அதனுடைய ஒரு சமூகத்தினால பத்தம் எங்க பத்தம் அப்படின்னா வதனே பத்தம் அவளுடைய முகத்துல இருக்கு. அது வந்து கர்ண சிரீஷ விரோதின்னு சொல்லும் ரோதின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா அவளுடைய அந்த வேர்த்து கொட்டுறதுனால அந்த கர்ண பூஷணம் அப்படிங்கிறது அவளுடைய கண்ணத்துல வந்து ஒட்டிக்கிறது காதுல போட்டு இருக்கிற அந்த சிரீஷ புஷ்பமானது வதனத்துல வந்து ஒட்டிக்கிறது. எதனால அப்படின்னா கர்மாம்பசாம் ஜாலகம் பத்தம் வதனே பத்தம் எது அப்படின்னா கர்ண சிரீஷ ரோதி. சரியா அதுக்கப்புறம் என்ன கடைசி என்ன அப்படின்னா வந்தே சிரம்சினி ச ஏக ஹஸ்த யமிதாகா பர்யாக்குலாகா மூர்தஜாகா. மேலும் என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா கடோத்க்ஷேபனாது பந்தே அப்படின்னா கேஷ பந்தே சிரம்சினி அப்படின்னா ரொம்ப சித்திலினி அவளுடைய மூர்தினி மூர்தஜாகானாலே உங்களுக்கு வந்து சிக்குராகா முடின்னு அர்த்தம் கேஷாகான்னு அர்த்தம். அவைகள் என்ன அப்படின்னா பர்யாக்குலாகா அவைகள் வந்து ஜலம் பாய்ச்சும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த தலை வந்து கலைஞ்சி போறதுங்கிறது ஒரு ஒரு நேச்சுரல் அக்கரன்ஸ். சோ அது வந்து என்ன ஏகை ஹஸ்த யமிதாகா அப்படின்னா ஒரு கையினால அதை தள்ளி விட்டுட்டே இருக்கா. சரியா அவளுடைய தலையினுடைய அந்த சூட அந்த சூடாங்கிறது என்ன அப்படின்னா அதை ஒரு கையில பிடிச்சிண்டு ஒரு கையில தள்ளி விட்டு இருக்கா. ஏன்னா ஒரு கையில வந்து குடத்தை பிடிச்சிட்டு இருக்கா அந்த பர்யாக்குலாகா மூர்தஜாகா ஏக ஏகஹஸ்த யமிதாகா ஒரு கையினால திருதாகா பர்யாக்குலாகா
அந்த அதோட அந்த மாதிரி காணப்படுறா. ஓ, சோ நேச்சுரலா அவளை வந்து அப்படியே வர்ணிச்சுட்டோம். அவளை அவளுக்கே தெரியாம அவளோட ஸ்திதி எப்படி இருக்கு அப்படின்னா, பாகுத் அப்படியே வளவளத்து போயாச்சு, கைகள் ரெண்டும் செவந்து போயிடுத்து, அண்ட் சுவாசங்கள் வந்து பெருமூச்சு விடுறா, அண்ட் ஸ்தனம் வந்து ரெண்டும் வேப்பதும் அத்தியாபி ஜனயதி, வேர்வ ஜலம் கொட்டுறது. வேர்வ ஜலம் கொட்டுறதுன்னா ஒண்ணு பயத்தினால கொட்டும், இல்லனா ஏதோ ஒண்ணு தன்னை அறியாம சரீரத்துல ஏதோ ஒரு சேஞ்ச் ஆச்சுன்னா அதனால ஜலம் வரலாம். அந்த இந்த ஜலம்ங்கிறது வேர்வ ஜலம்ங்கிறது. அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு கையால பிடிச்சிட்டு இருக்கா தன்னுடைய மூர்தஜாகா, அந்த இதையும் அந்த கலைஞ்சு போன அந்த தலைமுடியையும் அவ தள்ளி விட்டுட்டு இருக்கா. சோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்னன்னா, ரதி ரதிக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு பர்ஃபெக்ட் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ற. சரியா, சரியா இருக்கா? அதான் சிரஸ்தா சிரஸ்தௌ அதிமாத்திர சிரஸ்தாம்சௌ அதிமாத்திர லோஹித தலௌ பாகு கடோக்ஷேபணாத் அத்யாபி ஸ்தனவேபதும் ஜனயத்தி ஸ்வாச பிரமாணாதிகா பத்தம் கர்ண சிரீஷரோதி வதனே கர்மாம்பசாம் ஜாலகம் வந்தே சம்சினி ச ஏகஹஸ்த யமிதாஹ பர்யாகுலாஹ மூர்த்தஜாஹ அப்படின்னு சொல்றார். அடுத்தது மேல முடியும். ததகம் ஏனாம் அன்றுனாம் கரோமி அங்கனியம் தாதும் இச்சாமி. சோ இவளை வந்து இதுல இருந்து சி, இது எல்லாமே இப்ப என்ன பெரிய அவ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறார், பட் இருந்தாலும் தன்னுடைய அங்குலியத்தை கொடுத்து இவளை வந்து இந்த விருட்ச சேச்சனம் துவே விருட்ச சேச்சனே அந்த ரிணத்துல இருந்து நான் வெளிக்கொண்டு வரேன் அப்படின்னுட்டு, தத்து அகம் ஏனாம் அன்றுனாம் கரோமி இவளை வந்து இந்த ரிணத்துல இருந்து நான் வெளிக்கொண்டு வரேன் அப்படின்னுட்டு அங்குலியகம் அங்குலியம் தாத்து நிச்சதி அந்த இதை வந்து கொடுக்க விரும்புறார். அதாவது லோகே பிரதிநிதி வஸ்துதானேனாபி ரிண நிவத்திஹி நிவர்த்தி தர்ஷனாத்து இது பாவ. பிரதிநிதி வஸ்துதானம் அப்படின்னா, நீ எதையோ ஒண்ணுத்த கொடுத்து ஒருத்தரை மீட்ட முடியாது, உன்னுடைய ஒரு சின்னம் அதுல இருக்கணும். இவா வந்து இவாட மீட்டிண்டு போனா, அதாவது இப்ப நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒருத்தரை வந்து ஜாமீன்ல எடுக்கிறோம்னா கழுத்து போடணும் பத்தியா, நீங்க கழுத்து போட்டு போங்க, நீங்க தான் ஜாமீன்ல எடுத்திருக்கேன்னு அந்த மாதிரி இது. சோ வந்து ஒருத்தர் லோகே பிரதிநிதி வஸ்துதானேனாபி ரிண நிவர்த்திஹி தர்ஷனாத்து, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து லோகத்துல வந்து ஏதோ ஒரு வஸ்துவை கொடுத்து ஒருத்தரை வந்து ரிணத்துல இருந்து காப்பாத்தலாம், அதுவும் ஒண்ணு இருக்கு. அதனால தன்னுடைய அங்குலியத்தை தாத்தும் இச்சதி. மேலும் உபே நாம முத்ராட்சராணி அனுவாச்சிய பரஸ்பரம் அவலோகயத. அவ ரெண்டு பேரும் உருவாளா அனுசூயா அப்படின்றதா, அதுல வந்து அவனுடைய முத்ராங்கிதம் அவனுடைய பெயர் பதித்த இல்லைன்னா அந்த ராஜமுத்திர அதோட இருக்கின்ற உபே நாம முத்ர முத்ராட்சராணி அனுவாச்சிய ரெண்டு பேரும் பிரியம்பதா அனுசூயா ரெண்டு பேருமே நாம முத்ர அக்ஷராணி அந்த நாம முத்திரம் அவனுடைய பெயர் பதித்த அந்த அக்ஷரங்களை அனுவாச்சிய அனுவாச்சியனா புனக புனக வாச்சகித்துவா தெரித்தா திரும்பி திரும்பி படிச்சா அப்படின்னா அதே ரிப்பீட்டட் வயசு பரஸ்பரம் அவலோகயதா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறா பாத்துனுட்டு படிங்க. ராஜா அலம் அலம் அஸ்மான் அன்யதா சம்பாவிய ராஜ்யஹ பரிக்ரஹோயம் இதி ராஜபுருஷம் மாம் அவகச்சத. அலம் அஸ்மான் அன்யதா சம்பாவிய போறும் அலம் என்ன அஸ்மானு அந்யதா சம்பாவிய அலம் என்ன வந்து வேற ஒத்தனா நீ கல்பிச்சுக்க வேண்டாம் அப்படின்னா முதிரைய வந்து கொடுத்தாச்சு ரிங்க கொடுத்தாச்சு அவன் முதிரை இது அவனுடைய பேர் பதிச்ச அந்த அங்குலியத்தை அதை பார்த்த உடனே அவன் வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்க மாட்டாளா, இந்த சாட்சாத் ராஜா தான் இங்க வந்திருக்காரு, அது நது அதிகாரி புருஷா அப்படின்னு அவருக்கு வந்து அபிப்பிராயம் வந்திருக்காதா. அயம் இங்க போட்டிருக்காரு பாருங்க, அயம் மகாராஜா துஷ்யந்தா நது அதிகாரி புருஷா இது தது அபிப்பிராய புரியறதா. பரஸ்பரம் அவலோகயதா அப்படின்னா தே எக்ஸ்சேஞ்ச் கிளான்சஸ் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறா, என்னடா அது இவன் யாரோ அதிகாரி புருஷன் நானே பட் ராஜமுத்திரை இவருடைய பெயர் பதிச்ச முத்திரைய அங்குலியமா இருக்கேன்னு பாத்துக்கிறா, வேற எதையும் நீங்க கல்பிச்சுக்க வேண்டாம் என்ன அப்படின்னா ராஜ்யஹ பரிக்ரஹோயம் ராஜபுருஷம் மாம் அவகச்சத, ராஜா கிட்டேந்து கிடைக்கப்பட்ட இந்த இது எனக்கு வந்து இந்த இந்த பரிகிரகம் அப்படிங்கிறது மஹ்யம் தானமேதத்து ராஜ்யஹ சகாஷாத்து ராஜா கிட்டேந்து கிடைக்கப்பட்ட ஒரு தானம் எனக்கு இது புரியுறதா. சோ இது வந்து ராஜா கிட்டேந்து கிடைக்கப்பட்ட ஒரு தானம் எனக்கு லப்தம் இதி
பாரிதோஷிகம், எனக்கு வந்து இது ஒரு பாரிதோஷிகம், என்ன வந்து ராஜபுருஷம் மாம அவகச்சத, என்ன ராஜபுருஷன்னு நீங்க வந்து நினைச்சுக்கோங்கோ அப்படின்னா, இந்த ராஜபுருஷனுக்கு நீங்க வந்து அந்த ராஜ்யா அசௌ புருஷ்சான்னு நீங்க ஒரு விக்கிரமாக்கியம் சொல்லிக்கலாம். இன்னொன்னு வந்து ராஜ்யா புருஷா, ராஜாவினுடைய புருஷன். சோ அவன் வந்து பொய் சொன்ன மாதிரியும் இருக்கு, சொல்லாத மாதிரியும் இருக்கு. அயம் ராஜா புருஷா, இவனேதான் ராஜா ச அசௌ புருஷா, ரெண்டுமே இவன் தான் துஷ்யந்தன். ஒண்ணு அப்படி என்ன தெரிஞ்சுக்கோ, இல்லனா ராஜ்யா புருஷா அப்படின்னு சஷ்டி தத் புருஷத்துல சொன்னேன்னா ராஜாவினுடைய ஆளாக என்னை தெரிந்து கொள். மாம வகச்சத அப்படின்னு சொல்றார். சரியா, பிரியம் வதா தேனஹி நா அர்ஹதி ஏதத் அங்குலீயகம் அங்குலீ வியோகம் ஆர்ஹத்ய வசனேன அன்றுனா இதானீம் ஏஷா சிந்தித் விஹஸ்ய ஹலா சகுந்தலே மோசிதாஸ்ய அனுகம்பினா ஆர்யேண அதவா மகாராஜேன அங்குலியகம் அங்குலி வியோகம். சோ வந்து ஏதத் அங்குலியகம் என்ன, அங்குலி வியோகம்னா அர்ஹதி, எப்படி வார்த்தை நல்லா இருக்குல்ல. ஆமா, ஏதது அங்குலியகம், இந்த ஒரு மோதிரமானது அங்குலி வியோகம், உங்களுடைய விரல்களை விட்டு வருவதற்கு அருகதையா ஆகவில்லை அப்படின்னா, யூ ஆர் நாட் சப்போஸ் டு கிவ் பிகாஸ் யூ ஹவ் காட் திஸ் ஃப்ரம் த கிங். ஒன்னு ராஜாவான நீ உன்னுடைய முத்திரைய இந்த விருட்ச சேச்சலத்திலேருந்து அன்றளம் பண்றதுக்கோசரம் நீ கொடுக்கப்படாது, ரெண்டு அர்த்தமும் இது இல்லையா. சோ அருகதி ந அருகதி எது அப்படின்னா, அங்குலியகம் ஏதது தவ அங்குலி வியோகம் ந அருகதி. சரியா, மேலும் என்ன அப்படின்னா, ஆரியஸ்ய வச்சனேன அன்றுனா இதானி ஏஷா, ஏஷா இதானி இந்த சகுந்தலையானவள் இதானி அன்றுனா ரணத்திலேருந்து வெளிவந்து விட்டாள், எதனால ஆரியஸ்ய வச்சனேன, உங்களுடைய வார்த்தைகளினாலேயே ஒன்னும் அந்த டெட்ல இருந்து வெளில வந்துட்டான். கிஞ்சித் விகசிய கொஞ்சம் சிரிச்சுட்டு ஹலா சகுந்தலே மூச்சிதாசி அனுகம்பினா ஆரியேன, சோ வந்து கொஞ்சம் ஒரு நக்கலா சிரிச்சுட்டு ஹே சகுந்தலே அனேன ஆரியேன அந்த அனுகம்பினா ஆரியேன, அனுகம்பினானா ரொம்ப ஒரு தயாளுனா, தவ ரிண தாரண ஜன்ய கிளேஷம் அசகமானேன ஆரியேன, பெரிய ஒரு ரிணமா, ரெண்டு மரத்துக்கு ஜலத்தை விட்டுட்டு வரணும் அதான ரிணம், அது கூட தாங்க முடியாத தயாளுனா அனுகம்பினா ஆரியேன துவம் மோசிதா அசி, நீ வந்து விடுவிக்கப்பட்டவளாக இருக்கிறார். அதவா அடுத்தது போடுறாரு பாருங்க, மகாராஜேன கச்சைதார். சோ ஆரியேன மகாராஜேனன்னு எடுத்துக்கலாம், இல்லனா ஆரியேன மோசிதாசி, அதவா இல்லனா இந்த மகாராஜாவினால் மோசிதாசி கச்சைதானே இப்போ போ அப்படிங்கிற, நோ யூ கேன் லீவ் த பிளேஸ் அப்படின்னு சொல்றான். அவளும் டபுளா, அவர் எப்படி ராஜ புருஷாக்கு சொன்னாரோ, ராஜாவோட புருஷனாவும் புரிஞ்சுக்கோ, ராஜனும் அவனே புருஷனும் அவனே அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு எப்படி ரெண்டு சமாசத்துல போட்டு சொல்றாரோ, அதே மாதிரி இவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒண்ணு நீங்க ஆரியேன மகாராஜா என்ன அட்ஜெக்டிவா எடுத்துக்கலாம், இல்லையனா ஆரியேன அதவாங்கிற பதம் அதுக்குதானே போட்டிருப்பார் இல்லையா, அதவா மகாராஜா என்ன இல்லைன்னா ஆரியேன அதுவா மகாராஜா அப்படின்னு சொல்றா. சரியா, சகுந்தலா ஆத்மகதம் யதி ஆத்மனஹ பிரபவிஷ்யாமி பிரகாசம் காத்வம் விசர்ஜிதவ்யஸ்ய ரோத்தவ்யஸ்ய வா அப்படி திருப்பிக்கிறா. சோ வந்து சகி வசனேன மகாராஜத்வம் அவகம்ய பிரவர்த்தமான அனுராகா சகுந்தலா தஸ்மாத் ஸ்தானாத் கந்தும் அசக்னுவதி விசாரயதி. இங்க கமெண்ட்ரியில படிச்சேன், சகிஜனேன அந்த சகிஜனனால அந்த பிரேம்வதா வந்து மகாராஜான்னு சொல்லிட்டா, இன்னும் பிரவர்த்தமான அனுராகா, இன்னும் அவன்கிட்ட செலுத்தப்பட்ட அந்த அனுராகமானது இன்னும் வளர்த்து இன்னும் ஜாஸ்தியா போயிடுத்து, அதனால அந்த இடத்துல இருந்து அவன் நகர விரும்பல. என்ன அப்படின்னா, எதி ஆத்மனஹ மனசஹ பிரபவிஷ்யாமி நான் வந்து சக்ஷியாமி தர்ஹி கமிஷ்யாமி, அதாவது மதியம் மனஸ்து ஏததாயத்தம் ஜாத்தம் இத்தம் கந்தும் அக்ஷமா இது பாவ, எனக்கு வந்து என்னோட மனசு வந்து என்ன பிரவர்த்திச்சுட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிடுத்துனா நான் போவேன், ஆனா என்னோட மனசு இங்கேருந்து போறதுக்கு ரெடி ஆகியே. சூப்பர்,
மன் மனசஹ ஏதத் ஆயதத்வாத் அஹம் கந்தும் ந சக்தா இத்யர்த்தம். ம் ம் மேலும் என்ன அப்படின்னா காத்வம் பிரகா இன்னும் இது வந்து மனசுக்குள்ள பிரகாசம் என்ன அப்படின்னா காத்வம் விசர்ஜிதவ்யஸ்ய ரோதவ்யசவா. நீ யாரு என்ன இங்க இருந்து அனுப்புறதுக்கோ நிறுத்தோ, நீ என்ன வந்து வந்து இது பண்ண முடியாது. தொம் விசர்ஜன நிரோதயோகோ ந சுவாமி நீ இத்தர்த்தா, நீ வந்து என்னை அனுப்புறதுக்கோ நிறுத்துறதுக்கோ சுவாமி கிடையாது. தோஹம் காஷ்யபதுஹிதா அத்தஸ்துவயா விசிருஷ்டான கச்சாமி இது பாவ. சரியா, மகாராஜேன ஏவ மோச்சிதாகும் ததஹ சயேவ பிரபுஹு இது கூடார்த்த. ராஜாவால நான் விடுவிக்கப்பட்டேன், அவர்தான் எனக்கு பிரபுவே வழிய. அவர் இங்கே நீ போமானா போறேன், அவர் சொல்ல மாட்டார் போன்னுட்டு என் மனசும் சொல்லல அப்படின்னு நினைத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து அவ போனாளா இல்லையாங்கிறத நாளை கிளாஸ்ல பாக்கலாம். Thanks, very nice. Suspense.